அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அண்ட் ரியலி ரியலி தேங்க்ஸ் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நான் வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் பரவாயில்ல வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பேசிக்காக சொல்கிறேன் ஸோ ஒயிட் பாக்ஸ் அப்படின்றது ஒயிட் கலர் பாக்ஸ் கிடையாது இதில் க்ளியரான டிரான்ஸ்பெரண்டான பாக்ஸ் ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸை தான் வந்து இவங்க ஒயிட் பாக்ஸுன்னு சொல்கிறாங்க இதை வந்து க்ளியர் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்கிறாங்க ஓப்பன் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்கிறாங்க இல்லைன்னா கிளாஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாக்ஸ் அதாவது ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஒரு பாக்ஸ்குள்ளே உங்கள் கோடு இருக்குதுன்னு நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் வெளியேருந்து பார்க்குறீங்க உள்ளேருந்து பார்க்கலாம் இன்டர்னல் பர்ஸ்பெக்டிவ்லருந்து பார்க்கலாம் உங்களோட எக்ஸ்டர்னல் வெளியேருந்து அந்த கோடை தான் பார்க்குறீங்க ஸோ அப்படின்னா என்ன வெளியேருந்து பார்க்குறதுனா அந்த கோடை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கிடையாதான்னு இல்லை இன் கோடுக்குள்ளே தான் நம்ம அவங்க இருப்பாங்க ஐ மீன் கோடுக்குள்ளே தான் இன்ட்ராக்ட் ஆவாங்க கோடை அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க கோடை தான் அவங்க செக் பண்ணுவாங்க பட் இருந்தாலுமே எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டி தான் அவங்க செக் பண்ணுறாங்க அந்த கோடுக்குள்ளே தவிர அவங்க வந்து இன்டெர்னலாக எதுவுமே பார்க்கல ஐ மீன் எக்ஸ்டர்னலாக அது வந்து அந்த எக்ஸ்டர்னலாக அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஐ மீன் இப்போ ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க அந்த வாட்ஸ்அப் வந்து க்ரீன் கலரில் ஒயிட் கலரில் இருக்குது ஒரு டீஃபால்ட்டாக சொல்கிறேன் ஒயிட் கலரில் இருக்குது இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸை வந்து அவங்க டிஃபால்ட் இன்டர்ஃபேஸை உள்ள செக் பண்ணுவாங்களே தவிர வெளியே எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டியை உள்ள கோட்குள்ளே செக் பண்ணுறாங்க ஸோ இதுதான் டெஸ்டிங் எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் கோட் பை எக்ஸாமினிங் அண்ட் டெஸ்டிங் ப்ரோக்ராம் கோட் தட் ரியலைஸ் த எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க வந்து எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் இன்டர்னலில் இருக்க ஒரு கோடை வந்து செக் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இன்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே போகல அவங்க எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷனாலிட்டி தான் செக் பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கோடு கூட கோட் ஸ்ட்ரக்சர் கூட டிசைன் ஃப்ளோ கூட இந்த மூணு கூடமே இன்ட்ராக்ட் ஆவாங்க இப்போ இதில் கோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் காமனாக யூஸ் பண்ணுறது தான் கோடு கோட் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னா ஒரு ஒவ்வொரு பார்ட் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓ இப்போ டிசைன் ஃப்ளோட சொல்கிறா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இப்போ இஃபெல்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த கோட் ஸ்ட்ரக்சர் ஐ மீன் கோடு தான் கோட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க டிசைன் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா வந்து இப்போ ஹோம் ஹோம்ன்றது ஒரு பேஜ் கரெக்டாக ஸோ அந்த பேஜில் வந்து எந்தெந்த பேஜுக்கு அதுக்குள்ளே தான் நல்லா பேஜும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் டிசைன் வந்து செக் பண்ணுறது ஸோ இதெல்லாமே தான் அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி லைன் எல்லா ஒவ்வொரு லைனையும் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து டெஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க டெவலப்பர்ஸ் தான் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட் கூட தானே இன்ட்ராக்ட் ஆகுறோம் டெஸ்டர்ஸோட வேலை அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா கரெக்டாக ஒர்க் ஆகுதா அதுக்கேற்ற மாதிரி ஆகுதா நம்ம நம்மளோட கோல் என்ன அதை அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்றத செக் பண்ணுறது டெஸ்டர்ஸோட வேலை பட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அந்த கோடை வந்து கோடாக ஐ மீன் அந்த டிசைன் வந்து கோடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்மளோட டெ டெவலப்பர்ஸோட வேலை ஸோ அந்த டெவலப்பர்ஸ் தான் வந்து கோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மு வேலையே பார்ப்பாங்க ஸோ இதை வந்து டெஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக கிட்ட மாட்டாங்க இதை வந்து நைன்டி பர்சன்ட் பண்ணுறது டெவலப்பர்ஸ் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் தான் வந்து டெஸ்டர்ஸ் வந்து இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்குமே பண்ணுவாங்க பட் இருந்தாலுமே ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை டெவலப்பர்ஸ் பண்ணாதான் வந்து எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இன்னர் ஒர்க்கிங்ஸ் அதாவது பேஸ்ட் ஆன் இன்னர் ஒர்க்கிங்ஸ் தான் உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கவும் தான் வந்து இந்த ஒயிட் பாக்ஸ் டேஸ்டிங் வந்து பண்ணுறாங்க மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் இன்புட் அண்ட் அவுட் புட் த்ரூ சாஃப்ட்வேர் ஸோ சாஃப்ட்வேரை வந்து இன்புட் இப்படி கொடுத்தா அவுட் புட் இப்படி தான் வருது அப்படின்ற ஒரு ஃப்ளோ வந்து பார்க்க செக் பண்ணுறதுக்காக தான் வந்து இதோட இது இதோட கோல் அப்படின்னு சொல்கிறாங்க செக்யூரிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ செக்யூர்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணவும் வந்து இது வந்து யூஸ் ஆகுது டெஸ்ட் பை லுக்கிங் த ப்ரோக்ராம் கோட்டணும் ஆக்சுவல் ப்ராடக்ட் ஸோ ப்ரோக்ராம் கோடை பார்த்து அந்த ப்ராடக்ட்டாக என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க வந்து இது வந்து யூஸ் ஆகுது ஐ மீன் இது வந்து ஒரு கோல் இதோட கோல் வந்து அந்த ப்ரோக்ராம் கோட் மட்டுமே பார்த்து அந்த அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து இது பண்ணிக்கிறாங்க அன்கவர் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் ஸோ அன்கவர் ஆகாத ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் ஐ மீன் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறது அப்படின்னா வந்து இஃபைல்ஸ் இப்போ லூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரக்சராக தான் போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறது எங்கேயாவது மாறிடுச்சா ஸ்ட்ரக்சர்டு வந்து எங்கேயாவது அன்கவராக இருக்கா இந்த இடத்துல சரியாக வரல அப்படின்னு தோணுதா அப்படின்றத ஒரு தடவை செக் செக் பண்ணிப்பாங்க கோடுக்குள்ளேயே ஸோ உள்ளேயே ஹைடு தெரியாமல் ஏதாவது எரர் இருக்கா இப்போ கம்ப்யூட்டரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சில எரர் இருக்கும் அதை வந்து ஹியூமனால தான் அந்த எரரை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி எதாவது ஹைட் அண்ட் எரர்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக ப்ராப்ளம்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் காம்பனெண்ட் இந்த காம்பனெண்டில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே காரணத்துக்கு காரணமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரூட் ரூட் காசான பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கோல்ஸ் இதோட கோல் இது இந்த நாளத்தையுமே பண்ணுறது தான் வந்து இதை இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணலாம் இந்த இந்த நாளத்தையும் வந்து மெயினாக ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னால அச்சீவ் பண்ணலாம் ஸோ இது வந்து நான் எப்போ எப்போ பண்ணுவாங்க எங் எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து நான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு வந்து ஒரு இதுவும் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் ஸோ ஆனால் இதை வந்து அதை வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல அது வந்து கொஞ்சம் டாபிக் வந்து கொஞ்சம் பெருசாக போகுன்றதுக்காக ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் இது இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஸ்டாட்டிக் டெஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டாட்டிக்குமே வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஸ்டாட்டிக் டெஸ்டிங் வந்து ஹியூமனால பண்ணப்படுது அனாலிசிஸ் டூல்ஸ்னாலே பண்ணப்படுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனால வந்து டெஸ்ட் செக்கிங் கோட் வாக் த்ரூ கோட் இன்ஸ்பெக்ஷன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் தனித்தனி வீடியோவில் போடுறேன் ஸ்டாட்டிக் டெஸ்டிங் தனியாக ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் தனியாக அதில் வந்து போடுறேன் அது வந்து பார்ட் டூனு நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் அதை போடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன் இதில் ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான அப்படின்னு அர்த்தம் அதாவது ஸ்டாண்டர்டான ஒன்று அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே அதே தான் இங்கேயும் ஸ்டாட்டிக்னா வந்து இங்கே என்னென்னா வந்து ரன் பண்ண மாட்டாங்க அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் அந்த கோடை பார்த்தே வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக் டெஸ்டிங் ஸ்ட்ரக்சரல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணி கண்டுபிடிக்கிறது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதை வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக்கில் வந்து டூ டைப் ஐ மீன் டூ மெத்தட்ஸ் இருக்குது ஹியூமன் இருக்குது அனாலிசிஸ் ஸ்டூல்ஸ் இருக்குது ஸோ இதில் ஸ்ட்ரக்சுரல் பார்த்தீங்கன்னா யூனிட்டு கோடு கோட் கவரேஜ் கோர்ட் காம்ப்ளெக்ஸிட்டி இந்த மூணு வந்து ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் வருது இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தனியாக பண்ணுறேன் பட் இருந்தாலும் சும்மா பேசிக்காக தான் இதுக்கு போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டெஸ்டிங் ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்ன ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் என்ன இதில் நான் சொன்ன மாதிரி சோர்ஸ் கோடு வந்து எடுப்பாங்க சோர்ஸ் கோட் தான் செக் பண்ணுவாங்க பட் பைனரிஸ் எக்ஸிக்யூட்டிவ் அது பேஸ் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க இதில் வெறும் சோர்ஸ் கோ இதில் வந்து சோர்ஸ் கோட் செக் பண்ணுவாங்க பைனரிஸ் செக் பண்ணுவாங்க எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணால் என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க இதில் வந்து பண்ணுவாங்க எக்ஸிக்யூட் தான் ப்ரோக்ராம் இது வந்து ஹியூமனால் பண்ணப்படுது இது வந்து டிஃபைன் டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் கேசஸ் நிறையா இருக்கும் இதில் டெஸ்ட் கேசஸ் நம்ம வந்து பிளாக் பாக்ஸ் சிஸ்டன் நிறைய பார்த்துருப்போம் டெஸ்ட் கேசஸ் எப்படின்னு ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் கேசஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை என்ன நல்லா செக் பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்யூர்மெண்ட் ஸோ ஃபங்க்ஷன் ஐ மீன் ஃபங்க்ஷனாலிட்டி ரெக்யூர்மெண்ட் ஃபங்க்ஷன் ரெக்யூர்மெண்ட்லாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க டிசைன் பண்ணிட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா டிசைன் ஸ்டேஜில் ஐ மீன் டிசைன் ஸ்கேஜில் ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கோட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி மிஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க இந்த கோடு வந்து எரர்ஸை ஹேண்டில் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க ஸோ இந்த நாளுமே தான் வந்து இதில் மெயினாக செக் பண்ணுறது ஸ்டாட்டிக் டெஸ்டிங்கில் ஸோ இதில் வந்து சக்சுவல் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிசைனை இன்டர்னல் டிசைனை வந்து செக் பண்ணுவாங்க சாஃப்ட்வேரோட அன் எரர்ஸ் எரர் வந்து செக் கண்டுபிடிக்க முடியாத எரர்ஸ் ஏதாவது இருக்கா உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த நேமோட இன் இதுக்கு வந்து ஒரு ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க கரெக்டாக ஸோ இந்த ஐடியும் இந்த ஐடியும் இந் இன்னொரு இதுக்கு ஐடி ஓகேவா இந்த ஐடியும் சேமாக இருக்குது இப்போ சேமாக இருந்தால் வந்து இப்போதிக பிரச்சனை இல்லை இது வந்து எரர்ஸ்னு காட்டாது பட் ஒரு சில இடத்துல அது வந்து பிரச்சனையில் வந்து முடியும் ஸோ அதுக்காக வந்து ஐடி சேமாக இருக்கா அந்த மாதிரி ஏதா கூட வந்து இதில் பார்ப்பாங்க ஸோ அன்கவர் எரர்ஸ் பைன் டெட் கோட்ஸ் டெட் கோட்ஸ் ஒரு சில இடத்துல வந்து கோடு வந்து இந்த கோடு இருக்கிறதே வேஸ்ட்டு இந்த லைன் எதுக்கு இந்த லைன் இருந்தே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கோட்ஸ் ஹிடன் எரர்ஸ் ஏதாவது எரர்ஸ் இருக்கா மறைஞ்சு போன மாதிரி ஒரு எரர்ஸ் இருக்கா இது வந்து கண்டுபிடிக்க முடியாத கவர் பண்ணாத எரர்ஸு இது வந்து கண்டுபிடிக்க முடியாத எரர்ஸ் ஏதாவது இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட பேசிக்ஸு இல்லை நான் ஸ்டாட்டிக்ஸ் டெஸ்டிங் தனியாக ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் தனியாக ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்